ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுதல், சரியா? ஆசையும் கூட, சரியா? ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்க, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? என்னுடைய இன்றைய சிந்தனையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கை கூட கிடைக்காம எவ்வளோ பேர் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நம்ம அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்திட்டு போகணும், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு விவேகானந்தனுடைய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மேலே வந்து உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னடா அது நாமெல்லாம் எப்படா படித்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளால் முடியும், நிச்சயமாக என்னால் முடியும், என்னால் முடியும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, என்னால் முடியும், ஐ கேன் டு அச்சீவ் அப்படின்ற அந்த தாட் எப்பயுமே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும், சரியா? அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். அதில் போய் சோகத்தில் நினச்சி வச்சுக்கிட்டு அதையே நம்ம அப்படி நினச்சிக்கணும். அதனால் மிகவும் சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம். அதே சமயத்தில் நம்ம பாடத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க, கடந்த 2 வாரங்களாக வந்து உங்களுக்கு சயின்ஸ் 1 கிளாஸ் தான் ரெகுலராக போயிருக்கும். ஏன் அப்படின்னாக்க, போர்ஷன்ஸ் வந்து சயின்ஸ் 1 அதிகமாக இருந்தது அப்படின்றதுக்காக ஸோ அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் நம்ம பயாலஜி லெசன் பார்க்க போகிறோம். புதுசான நியூ லெசன் என்ன லெசன் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். ஸோ விலங்குகளில் காணப்படக்கூடிய உறுப்பு மண்டலங்கள், அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? சரி, இப்போ ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒருங்கிணைந்து உருவாகிறது தான் ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள். இப்போ உறுப்புகள் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்பர் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஆர்கன் உருவாயிருக்கும். டிஷ்யூஸ் எப்படி உருவாகும் அப்படின்னாக்க, செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா டிஷ்யூஸ் உருவாயிருக்கும். செல்ஸ் எப்படி உருவாச்சு, த நம்பர் ஆஃப் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து செல்ஸை உருவாக்கியிருக்கும். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து திசு உருவாக்கியிருக்கும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை உருவாக்கியிருக்கும். ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ், விலங்குகளில் காணப்படக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியர்லி 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ், 11 மேற்பட்ட உறுப்பு மண்டலங்கள் நம்ம உடம்புல காணப்படுது பார்த்தீங்க அப்படின்னாக்க. என்னென்ன சிஸ்டம் சொல்லலாம், இன்டகமெண்ட்ரி சிஸ்டம் சொல்லலாம், நர்வஸ் சிஸ்டம் சொல்லலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லலாம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லலாம், ஸ்கெல்டல் சிஸ்டம் சொல்லலாம், மஸ்குலார் சிஸ்டம் சொல்லலாம், எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லலாம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லலாம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சொல்லலாம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லலாம், நர்வஸ் சிஸ்டம் சொல்லலாம். இப்படி பல உறுப்பு மண்டலங்கள் ஒருங்கிணைந்து தான் ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறது, சரியா? சரி, அப்போது இந்த லெசனில் நம்ம எத்தனை ஆர்கன் சிஸ்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆர்கன் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், 3வது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த 3 ஆர்கன் சிஸ்டம் வந்து நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்கன் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், மனிதனில் காணப்படக்கூடிய செரிமான மண்டலம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாக்க, மனித உடலில் செரிமானம் எவ்வகையில் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ப்ராசஸாக நடக்குது. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அண்டு ஈஜெஷன் அப்படின்ற 5 ப்ராசஸில் செரிமானமானது நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு இன்ஜெஷன்ன்றது இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஜெக்ஷன் மருந்து எடுத்து உடம்புல உள்ளே செலுத்துறது. அதே மாதிரி தான் இங்கே சாப்பாடை எடுத்து அள்ளி உள்ளே போடுறது பேர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர், சரியா? இப்போ சாப்பாடு உள்ளே போட்டாச்சு, அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன ஆகும், அந்த உள்ளே வந்த உணவுப் பொருளை டைஜஸ்ட் பண்ணணும். சரி, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அரைச்சி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து எடுக்கணும் இல்லையா, தட் இஸ் டைஜஷன், அரைக்கிறது அல்லது செரிக்கிறது. அடுத்தது அப்சார்ப்ஷன், செரிமா அதாவது செரிக்கப்பட்ட உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உட்கிரகித்தல் அல்லது உறிஞ்சுதல், தட் இஸ் அப்சார்ப்ஷன், சரியா? அப்போ உறிஞ்சி வச்சாச்சு, உறிஞ்சி வச்சதுக்கு பிறகு அதை செல்ஸுக்கு கொடுக்கணும்.
மற்ற செல்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ அது தட் இஸ் அசிமிலேஷன், அசிமிலேட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு இப்போ செரிக்கப்பட்ட உணவுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள், அந்த கழிவுகளை வெளியேற்றணும், அது ஈஜெஷன். சரியா? ஸோ இப்போ இந்த அஞ்சு ப்ராசஸில் தான் செரிமானமானது நடைபெறுகிறது. இந்த அஞ்சு ப்ராசஸ்லேயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன, ஏன்னா ஆர்கன் சிஸ்டம்னாலே நிறைய உறுப்புகள் சேர்ந்து தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன, எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த செயலை செய்கிறது அப்படின்றது தான் இந்த டைட்டிலில் நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா காமனாகவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ரெண்டு கேட்டகரியாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலிமெண்டரி கேனல், இன்னொன்று வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், சாரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அலிமெண்டரி கேனல்னு ஒன்று, ரெண்டாவது டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னு ஒன்று, அதை நம்ம அக்சசரி கிளான்ஸ் அப்படிமோ அல்லது டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியாக தான் டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் செயல்படும். சரியா? அதில் அஞ்சு ப்ராசஸ், ரெண்டு கேட்டகரி. அந்த ரெண்டு கேட்டகரியும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த அஞ்சு ப்ராசஸை பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அலிமெண்டரி கேனல். ஸோ இந்த அலிமெண்டரி கேனல் இஸ் அ லாங் சர்க்குலர் காயில்டு டியூப். அலிமெண்டரி கேனல் அப்படிங்கிறது ஒரு லாங் நீளமான சர்க்குலர் சுருள் வடிவத்தில் காணப்படக்கூடிய ஒரு குழாய். இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 9 meters இன் லென்த், 9 meters வந்து இதனுடைய நீளம் இருக்கலாம். ஸோ இந்த அலிமெண்டரி கேனலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மவுத், மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மவுத்துக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸுக்கு அடுத்தது ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ்க்கு அடுத்தது ஸ்டொமக், ஸ்டொமக்கு அடுத்தது ஸ்மால் இன்டஸ்டைன், ஸ்மால் இன்டஸ்டைன்க்கு அடுத்தது லார்ஜ் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன்க்கு அடுத்தது ஆனஸ். ஸோ மவுத் டு ஆனஸ், மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் சேர்ந்தது தான் இந்த அலிமெண்டரி கேனல். கிளியரா? ஸோ இப்போ இந்த அலிமெண்டரி கேனலில் சில பகுதிகளில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில என்சைம் செக்ரீட் ஆயிருக்கும், அமினோ ஆசிட் செக்ரீட் ஆயிருக்கும், ஆசிட்ஸ் செக்ரீட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்ரீசன்ஸ் எங்கெங்கிருந்து செக்ரீட் ஆகுதோ அதெல்லாம் யாரோட வேலைனாக்கா இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸோட வேலை. சரியா? ஸோ இந்த ரெண்டு பார்ட் தான் இங்கே நம்ம மெயினாக பார்க்குறோம். அலிமெண்டரி கேனல், அலிமெண்டரி கேனல் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங் மஸ்குலர் டியூபு, ஒரு சர்க்குலர் ஆர் காயில்டு டியூபு. டியூபோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 meters. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மவுத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸு, ஈசோஃபேகஸ், ஸ்டோமக், ஸ்மால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன், ஆனஸ். அப்புறம் ஒவ்வொரு பார்ட்லையும் இப்போ நம்ம சொன்னதில் மறுபடியும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அந்தந்த கேட்டகரி போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சார், டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் அள்ளி வந்து உணவு வந்து அள்ளி இப்படி வாயில் உள்ள போட்டிங்கனாலே அங்கேயே வந்து நமக்கு என்ன ஆகிடுது, டைஜஸ்டிவ் கிளான்ஸோட வேலை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அலிமெண்டரி கேனல் பார்க்க போகிறோம். இந்த அலிமெண்டரி கேனல் பார்த்துட்டு பார்க்கும்போதே இடையிலடையில டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சார், இப்போ அலிமெண்டரி கேனலில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மவுத், மவுத் அப்படிங்கிறது வாய். நமக்கு தெரியும் இந்த வாயை வச்சு நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பாதி நேரங்களில் கெட்ட விஷயங்களுக்கு தான் அந்த வாயை நம்ம பயன்படுத்துகிறோம், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதே இல்லை. சாப்பிட்ற நேரத்தவிர மீதி எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், கோல் மூட்டுறோம், புறம் சொல்லுதல் இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நம்ம வாயை நல்ல விஷயங்களுக்காக, நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். சரி, மவுத், மவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் லிப்ஸ் அண்டு லோயர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு லிப்ஸ் காணப்படும். சரியா? ஸோ இந்த மவுத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் அ கேவிட்டி, ஒரு குழி தான். சரியா? இந்த குழி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த பக்கல் கேவிட்டியும் பக்கல் கேவிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் இதை பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா பக்கல் கேவிட்டிக்கு கீழே போகும்போது இந்த குரல்வளை பகுதி வருது. குரல்வளை பகுதியில் கிளாட்டிஸ், எபிகிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பகுதிகள் இருக்குது. அதாவது ஒரு ரெண்டு டியூப் கீழே போகுது. ஒரு டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேரிங்ஸு, இன்னொரு டியூப் வந்து லேரிங்ஸு. லேரிங்ஸ் அப்படிங்கிறது மூச்சுக்குழல், ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் பைப், உணவுக்குழல். சரியா? அப்போ நம்ம உள்ளே போடுற சோறு மென்னு உள்ள அனுப்பும்போது என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபேரிங்ஸ்க்குள்ளே போகணும். மாற்றி லேரிங்ஸ்க்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், நமக்கு மூச்சு தொண்டல் வரும், உடனே வந்து தும்பும்போது என்னாகும், மூக்கு வழியாக கூட சாப்பாடு வரும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிற போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது, அப்போ இப்போ நீ சாப்பிட்ட சாப்பாடு எபிகிளாட்டிஸ் கிளாட்டிஸ் வந்து அங்கே சரியாக வேலை செய்யாமல் லாக் பண்ணி விடாமல் உன்னோட சாப்பாட்டை எங்கே அனுப்பிவிட்டுருச்சு, தெரியாமல் லேரிங்ஸ் குழாயில் அனுப்பிடுச்சு. ஸோ லேரிங்ஸ் குழாயில் உள்ளே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய சிலியேட்டட் செல்ஸ் என்ன பண்ணுச்சு, ஐயோ டஸ்ட் உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வெளியில் தள்ளுது. வெளியில் தள்ளும்போது நேரம் மூக்கில் போய் மூக்குள்ளேயே சாப்பாடு வரும், நம்ம சிலருக்கு நடந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேரிங்ஸ் லேரிங்ஸ்குள்ளே அங்கே எபிகிளாட்டிஸ் கிளாட்டிஸ் இருக்கிறோம். ஸோ அந்த பகுதியை தான் வந்து நம்ம பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, அடுத்தது மவுத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க, வாய்க்குள்ளே, வாய்க்குள்ளே பழகு இருக்குதுன்னு வச்சுக்க. நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது பற்கள், டீத், அப்புறம்
டங்க், அப்புறம் சலைவரி கிளாண்ட்ஸ். இந்த மூணும் மவுத்துக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் டீத்து, சலைவரி கிளாண்ட், டங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று உறுப்புகள் வாய்க்குள்ள இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம டீத்தை பத்தி பாக்குறோம். டீத், இந்த டீத் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஹியூமன், அப்படி ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல டீத் அப்படின்றது என்னென்ன கேட்டகரியில இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க டிஃபியோடன்ட் ஆர் டைஃபியோடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைனா ரெண்டு, இரு விதமான பற்கள் அமைப்பு காணப்படுகிறது. எப்படி இரு விதமான பற்கள் அமைப்பு? ஒன்று வந்து மில்க் டீத்து, ரெண்டாவது பர்மனன்ட் டீத். மில்க் டீத்னா இப்போ வந்து குழந்தை பருவத்தில் இருப்போம், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய பற்கள் வந்து நம்ம வந்து பால் பற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தட் இஸ் மில்க் டீத். அதுக்கு பிறகு நமக்கு பல்லு விழுந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல பல்லு மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும், தட் இஸ் பர்மனன்ட் டீத். ஸோ இரண்டு விதமான பற்கள் அமைப்பு காணப்படுது. ஸோ அதை வந்து நம்ம டிஃபியோடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, சரி, டிஃபியோடன்ட்னா இருவிதமான பற்கள் அமைப்பு, இது ஒன்று மில்க் டீத்து, ரெண்டாவது பர்மனன்ட் டீத்து. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தீக்கோடன்ட். தீக்கோடன்ட் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய பற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஈறுகளில் கம் மாதிரியான ஒரு ஒரு அமைப்பால் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, நேரடியாக வந்து சும்மா ஏதோ சும்மா குத்தி வைக்காமல் அந்த பற்கள் வந்து ஈறுகளுக்குள்ளே வந்து கம் மாதிரியான ஒரு அமைப்பால், எனாமலான அமைப்பால் உள்ள சொறி புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க தீக்கோடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, மூணாவது கேட்டகரி என்ன? ஹெட்டிரோடன்ட். ஹெட்டிரோ அப்படின்னா அங்கே நாலுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நான்கு விதமான பற்கள் காணப்படுகிறது, பற்களுடைய வகைகளில் நான்கு விதமான பற்கள் காணப்படுகிறது. என்னென்ன பற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்சிசஸ், கேனின்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்டு மோலார்ஸ். ப்ரீமோலார்ஸ் அண்டு மோலார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான பற்கள் காணப்படுகிறது. அதனால தான் நம்ம ஹெட்டிரோடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியர். டிஃபியோடன்ட் அப்படின்னா இருவிதமான பற்கள் அமைப்பு, எப்படி மில்க் டீத்து, பர்மனன்ட் டீத்து. தீக்கோடன்ட்னா பல்லு வந்து உள்ள வந்து எதை வச்சிருக்கு, ஒரு கம் மாதிரியான அமைப்பால் உள்ள புதைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பேர் தீக்கோடன்ட்னு பேர். ஹெட்டிரோடன்ட்னா பல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலு டைப் ஆஃப் டீத் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்சிசஸ், கேனின்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். ஸோ இந்த பற்கள் எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க லோயர் அண்ட் அப்பர் ஜா, மேல் தாடைகளில் பாதி பற்களாகவும் கீழ்த்தாடைகளில் பாதி பற்களாகவும் நமக்கு காணப்படுகிறது. சரியா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இன்சிசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எட்டு பற்கள் காணப்படுது, மேலே நாலு கீழே நாலு. அடுத்தது கேனின்ஸ், மேலே ரெண்டு கீழே ரெண்டு. ப்ரீமோலார்ஸ் மேலே நாலு கீழே நாலு. மோலார்ஸ் வந்து மேலே ஆறு கீழே ஆறு அப்படின்னு மொத்தமாக டோட்டலாக வந்து 32 பற்கள் காணப்படுகிறது. சரியா சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீத்தோட வேலை என்ன, டீத்தோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்க உள்ள சாப்பாட்டை போட்ட உடனே உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை அரைக்கணும், கூல் பண்ணணும் இல்லையா, அதுதான் டீத்தோட வேலை. பழமொழி கூட சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. ஆக்சுவலாக நொறுங்க தின்னால் 100 வயதுங்கிறது கிடையாது, நொறுக்கி தின்றால் 100 வயது, அதுதான் பழமொழி. அதை நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படியே வந்து பேச்சு வழக்கில் நொறுங்க தின்னா நொறுங்க தின்னான்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி நொறுங்க திங்கிறதுன்னா என்ன அர்த்தம், அதிகமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம். நொறுக்கி திங்கிறதுனா என்ன அர்த்தம், நல்லா அரைச்சி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். எந்த உணவையுமே நாம் வாய்ப்புள்ள உள்ள போட்ட உடனே நல்லா மென்று கூழ் மாதிரி பண்ணி தான் ஆளுத அனுப்பணும். சரியா, உள்ள முழுகணும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசர அவசரமாக இப்போ ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இப்போ மாடு எருமை அதெல்லாம் இருக்கு, என்ன பண்ணும், வேக வேகமாக கொண்டு போய் விட்டிங்கன்னா அப்படி டக் 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 டக்னு பில்லை அரைச்சி அரைச்சி உள்ள தள்ளிடும். காரணம் என்ன, அது வேக வேகமாக தள்ளிட்டு மறுபடியும் போய் உட்காந்துருக்கும் கட்டி வச்சிருக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடியதை மறுபடியும் மேலே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அரைக்கும். சரியா, அசப்போடு அசப்போடுதுன்னு சொல்லுவாங்க, மேஸ்டிகேஷன் அசப்போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்மளில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே முழுங்கும் போதே உணவை நல்லா கூலாக அரைச்சி முழுங்கணும். சரியா சார், ஸோ டீத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க உமிழ்நீர் சுரப்பிகள். ஸோ உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து நம்மளுடைய வாயில் காணப்படுகிறது. சரியா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து பேராடிட்டு, ரெண்டாவது வந்து சப் மேக்ஸிலரி, சப் லிங்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிளாண்ட் இருக்கு. பேராடிட், சப் லிங்குவல், சப் மேக்ஸிலரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிளாண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது, எங்கே நம்மளுடைய வாய்ப்பகுதியில் காணப்படுகிறது, உமிழ்நீர் சுரப்பிகளாக காணப்படுகிறது. ஸோ சாதாரணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க நியர்லி 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சலைவா ஆர் செக்ரிட்டட் ஃப்ரம் தீஸ் த்ரீ கிளாண்ட்ஸ். இந்த மூணு கிளாண்ட்லேயும் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்துச்சா, ஸோ இந்த மூணு கிளாண்ட்லேயும் சராசரியாக ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 லிட்டர் வந்து உமிழ்நீர் அதாவது எச்சில் சலைவா வந்து செக்ரிட் ஆகும். அப்போ இந்த சலைவாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டயலின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸும் லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் காணப்படுகிறது. சரியா? ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, உள்ள இருக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை தனித்தனியா பிரித்தெடுப்பதற்கு காரணமாக அமைகிறது. நீ எப்ப வந்து சாப்பாட்டை அள்ளி உள்ள வாயில போடுறியோ அப்போவே என்னாகுது, அந்த உணவோடு சேர்ந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ்ல சலைவரி கிளான்ஸ்ல இருக்க செக்ரீட் ஆகக்கூடிய சலைவா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கேயே வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மூணு கிளாண்டு, என்னென்ன கிளாண்டு, பாராடிட்டு, சப் லிங்குவல், சப் மேக்ஸிலரி. எந்தெந்த கிளாண்ட் எங்கெங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாராடிட் கிளாண்டு. இது இருக்கிறதுலே கொஞ்சம் லார்ஜஸ்ட் கிளாண்ட், இருக்கிறதுலே பெரிய கிளாண்டு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஏர். பேரானா நியர், டிட் அப்படின்னாக்க ஓடிட் அப்படின்னாக்க ஏர்னு அர்த்தம், பேரா அப்படின்னாக்க நியர்னு அப்படின் பக்கத்துலேயும் அர்த்தம், ஓடிட் அப்படின்னாக்க காது. ஸோ காதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாண்ட் அப்படின்றதுனால தான் இதை நம்ம வந்து பாராடிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஏர். இப்போ சாதாரணமாக நம்ம டவுனில் இருக்கிறவங்க அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பகுதி, அதாவது இந்த தாடை பகுதி வந்து வீங்கிக்கும் இப்படி நல்லா காதோட சேர்த்து இப்படி நல்லா வீங்கிக்கும். வீங்கிச்சுன்னா உடனே தாத்தாவோ பாட்டியோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, குழந்தைக்கு வந்து மண்ணாங்கட்டி மாதிரியை பார்த்துருக்குது அப்படிமா, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, மண்ணாங்கட்டி மாதிரியை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்தா பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வந்து இந்த வேப்பந்தலை மஞ்சள் இதையெல்லாம் அரைச்சி இந்த இடத்துல பத்து போடுவாங்க, வெங்காயம் இதையெல்லாம் வச்சு அரைச்சி பத்து போடுவாங்க. அப்புறம் கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை கட்டி போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் ரிலேஷன்கிட்ட போய் ஜுவல்ஸ், கோல்டு ஜுவல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கழுத்தில் போட்டுவாங்க. இரவல் நகை, அந்த நாம டவுனில் என்ன சொல்லுவோம்னாக்க மம்ஸ் வந்துருச்சு, மம்ஸ் டிசீஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ச வைரஸ், வைரல் டிசீஸ், ஸோ மம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் வில்லேஜ் சைடில் மண்ணாங்கட்டி மாதிரியை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டிசீஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, பொண்ணுக்கு வீங்கின்னு கூட சொல்லுவாங்க. பொண்ணாக வந்து நீங்கள் உமனில் பொண்ணு அப்படின்னு இங்கே தங்கம், அந்த தங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரவல் நகை போட்டால் அந்த டிசீஸ் வந்து அப்படியே வந்து அதனோட சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்றதுனால பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லி கூட இந்த டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாராடிட் கிளாண்டு அதிகமாக செக்ரீட் ஆகிறது தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. பாராடிட் கிளாண்டில் போய் வைரஸ் அட்டாக், வைரஸ் உட்காந்துச்சு அப்படின்னா கிளாண்ட் வந்து செக்ரீஷனை மாற்றிடும், மாற்றின உடனே நமக்கு டிசீஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மாறிச்சுன்னு என்ன கொடுப்பாங்க, புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது பார்த்தீங்கன்னாக்கா கரைச்சி கரைச்சி கொடுப்பாங்க, கம்மங்கூழாக கரைச்சி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த கிளாண்ட் வந்து செக்ரீட்டே ஆகாது. ஏன்னா இது சுவையை சுவையத்தை வந்து நான் சுவை ஏதாவது அனலைஸ் பண்ணுச்சுன்னா தானே அதுக்கு அந்த மாதிரி கெமிக்கலை செக்ரீட் பண்ணும். இங்கே சுவையே வராது, வராதனால அந்த கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணாது. செக்ரீட் பண்ணாதனால நமக்கு அந்த வீக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு தினங்களுக்குள்ளே நார்மலாக ஆரம்பிச்சிடும். நார்மல் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிசீஸ் வந்து க்யூர் ஆயிடுச்சு, உடனே வந்து அதை அந்த வேப்பந்த தலையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. ஊற்றி முடிச்சுட்டு முதல் நாள் அந்த டிசீஸ் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் எந்த கிளாண்டுமே இங்கே செக்ரீட் ஆகலை, நம்ம வந்து உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கோம் உள்ள. அதுக்கப்புறம் அந்த கிளாண்டை வந்து செக்ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்வெஜ் மீல்ஸ் வந்து அதை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காய்கறிகளில் வந்து நல்லா கொஞ்சம் காரமாக கொடுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராடிட் கிளாண்டு இந்த இடத்துல வீங்குது, காதுனுடைய பின்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு உமிழ்நீர் சுரப்பி, இது நேராக எங்கள் வாயில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்லிங்குவல் கிளாண்டு, இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் கிளாண்ட் பினீத் த டங், நாக்கோட அடிப்பகுதியில் இருக்கு சப்லிங்குவல். அடுத்து சப் மேக்ஸிலரி, சப் மேக்ஸிலரி எங்க இருக்கு, இந்த லோயர் ஜா கீழ்த்தாடையினுடைய மேல் பகுதியில் காணப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த மூணு கிளாண்டோட இடம். சரியா? அப்ப மவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் டீத் பார்த்தோம், அதுக்கடுத்து சலைவரி கிளாண்ட் பார்த்தோம். சலைவரி கிளாண்டில் மூணு கிளாண்ட் இருக்கு, ஒன்று பாராடிட் கிளாண்டு, இந்த பாராடிட் கிளாண்டு தான் வந்து என்னது மம்ஸ் டிசீஸ்க்கு காரணமாக அமையுது. ஸோ பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லி அதில் தமிழில் சொல்கிறாங்க, மண்ணாங்கட்டி மாதிரின்னு வில்லேஜில் சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்த கிளாண்ட் சப் லிங்குவல், அடுத்து சப் மேக்ஸிலரி, அடுத்தது மூணாவதாக வந்து இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாயில் இருக்கக்கூடியது டங்க், நாக்கு. மிக மிக கூர்மையான ஒரு ஆயுதம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, எலும்பில்லா நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசும் அப்படின்ட்டு. நாக்கில் வந்து என்ன இல்லை, எலும்பு கிடையாது. ஸோ அதனால் ஒரு டைம் வந்து நல்ல விதமாகவும் பேசும், ஒரு டைம் அப்படியே வந்து என்ன மாற்றி கெட்ட விதமாகவும் பேசும். ஸோ நாக்கை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காகவே பயன்படுத்துவோம். ஸோ டங் டிஸ் அ மஸ்குலர் அண்டு சென்சரி ஆர்கன், மஸ்குலர் அண்டு சென்சரி ஆர்கன் பார்த்தீங்கன்னாக்கா தசையால் ஆன உணர்வு கதுப்புகளை உடைய ஒரு உறுப்பு. போட்ட உடனே சாப்பாட்டை அள்ளி போடுறோம் அப்படின்னாக்க நம்ம வெளியில் ஒரு குலோப் ஜாமுனோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஜிலேபி வச்சுருக்கீங்கன்னா பார்த்த உடனே என்ன ஆகுது, நமக்கு
சலைவா செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது எங்கேருந்து செக்ரீட் ஆகுது? இந்த நம்மளுடைய நாக்கு பகுதியிலிருந்து தான் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னாக்க உணர்வுகளை உணர்ந்து கொள்ள சுவையை அறிந்து கொள்வதற்காக காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த டங்க். ஸோ இந்த டங்க் எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நம்மளுடைய மவுத்தினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு எலும்பினுடைய பகுதிகளில் சுற்றி தான் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தற்கொலை முயற்சிக்கு போகும்போது தூக்கு மாட்டிக்குவாங்க. தூக்கு மாட்டிக்கும்போது நாக்கு அப்படி தொங்குன மாதிரிலாம் சினிமாவிலாம் காமிப்பாங்க, நாக்கு அப்படி தொங்கி காமிக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல கயிறு அழுத்தும் போது இந்த கயிறு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எலும்பை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உள்ளே இருக்க அந்த ரோலிங்கில் இருக்கக்கூடிய அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளித்தள்ள கூடும், கொஞ்சம் நீளமாக வரும், அவ்வளோதான். மற்றபடி பிச்சுக்கிட்டுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ மஸ்குலார் சென்சரி ஆர்கன் சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ வாய்க்குள்ளே போட்டாச்சு, டீத்து வந்து போட்டெல்லாம் அரைச்சிருச்சு, சலைவரிக்கலாண்டு அதுக்கு தேவையான சலைவாவை செக்ரீட் பண்ணிருச்சு. செக்ரீட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து உணவு வந்து கூழ் மாதிரி இருக்குது. அந்த கூழ் மாதிரி இருக்கக்கூடிய உணவுக்கு பேர், அந்த உணவு கூழுக்கு பேர் என்ன சொல்லணும்னாக்கா போலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம், போலஸ் அப்படின்ட்டு. மவுத்தில் இருக்கும்போது அரைக்கப்பட்ட உணவு கூழ் போலஸ்னு பேர். சரியா? சரி, இப்போ மவுத்து தாண்டி அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதி எது? இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பக்கல் கேவிட்டி. ஸோ இப்போ பக்கல் கேவிட்டிக்குள்ளே யார் உள்ளே தள்ளுவா? உள்ள நல்லா அரைச்ச உணவை வந்து பார்த்தீங்கன்னாக்க நாக்கு என்ன பண்ணும்? அப்படியே உள்ள ஸ்வாலோவிங், உள் விழுங்குதல் முறையில் உள்ளே அனுப்பிவிடும். உள்ளே அனுப்பும்போது அங்கே கிளாட்டிஸ் எபிக்ளாட்டிஸ் ரெண்டுமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி கீழே வர ரெண்டு டியூப்பில் இப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா? அப்போது அங்கே மேலிருந்து வர்றது மூச்சு காத்தாக இருந்ததுன்னா அதை லேடிங்ஸ் பைப்புக்கு அனுப்பும். மேலிருந்து வர்றது உணவாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஃபுட் பைப்புக்கு அனுப்பும். ஃபுட் பைப்பெலாம் வரும். வரக்கூடியது எது அப்படின்றத பார்த்து பக்கல் கேவிட்டியிலேருந்து வரக்கூடியது மூச்சு காற்றா அல்லது உணவுப் பொருளா அப்படின்னு பார்த்துட்டு அதை எந்த பைப்பில் அனுப்பணும், ஃபுட் பைப்பில் அனுப்புறதா அல்லது மூச்சுக்குழலில் அனுப்புறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது கிளாட்டிஸ் அண்டு எபிக்ளாட்டிஸ், இந்த குரல்வழி பகுதி. சரியா? சரி, இப்போ குழந்தை பகுதிக்கு போலஸ் அதாவது அந்த உணவு பேர் போலஸ் அப்படியே உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே அடுத்தது யார் இருக்கிறா? பேரிங்ஸ். பேரிங்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதி. தட் இஸ் அ மெம்பரேன் லைன்டு கேவிட்டி. இட் இஸ் கனெக்டட் டு த பக்கல் கேவிட்டி அண்ட் தி ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸையும் பக்கல் கேவிட்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேனல் அதாவது ஒரு குழாய் தான் இந்த பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, பேரிங்ஸ்லேருந்து அடுத்த உணவு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாய்க்கு போகுது. உணவு குழாய்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க குரல் வலையை தாண்டிருச்சு, குரல் வலையை தாண்டி கீழே வந்துட்டு இருக்கு உணவு. சரியா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஈசோஃபேகஸ் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இட் இஸ் அ ஃபுட் பைப். இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நியர்லி 22 சென்டிமீட்டர் இன் லென்த். 22 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய லென்த் இருக்கு. ஸோ இதில் வந்து உணவு வந்து எப்படி போகுது அப்படின்னாக்க பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு, அதாவது அலை இயக்கத்தில், அலை இயக்கத்தில் போலஸ் ஆனது உள் செல்கிறது. அலை இயக்கம்னா என்ன? இப்படி போயிட்டு இப்படி ஜிக்ஸாக் மூமெண்ட்ல, அதான் வந்து நம்ம பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படி அலை அலையா போகாம இப்படி ஒவ்வொரு ஜிக்ஸாக் வயலில நேராக வந்து அலை இயக்கத்துல உணவானது மூவ் ஆகுது. எங்கிருந்து? பேரிங்ஸ்ல இருந்து ஈசோஃபேகஸ் வழியா யாருக்கு போக அடுத்தது? ஸ்டொமக்குள்ள போகும். சரியா? ஸ்டொமக்கு உள்ள போகும். இப்போ ஸ்டொமக் அப்படிங்கிறது இறைப்பை. அந்த இறைப்பை தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அங்கிருந்து வரக்கூடிய உணவை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அதில் இருக்கிறத டைஜஸ்ட் பண்ணணும். சரியா? சரி, இப்போது ஏற்கனவே நம்ம மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்சசரி கிளான்ஸ் வந்து சலைவாவை செக்ரீட் பண்ணிருச்சு. அந்த சலைவாவில் HCl இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம டைலின் பார்த்தோம், டைலின் அண்ட் லைசோசைம்னு பார்த்தோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ஸ்டொமக் வர்றோம். இட் இஸ் அ ஜே ஷேப்டு டைப் ஆஃப் மஸ்குலார் ஆர்கன். ஒரு ஜே மாதிரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் இந்த ஸ்டொமக், இறைப்பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எதை செக்ரீட் பண்ணுது? ஸ்டொமக் வால்ஸ் ஆர் செக்ரீட்டட் கேஸ்ட்ரிக் ஜூசஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணுது எது? ஸ்டொமக், இறைப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வால் உள் உறைகள் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை செக்ரீட் பண்ணுது, அதாவது இறைப்பை சுரப்பிகளை சுரக்கிறது. அப்போது என்னென்ன டைப் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூசஸ் வருது பார்த்தீங்க அப்படின்னாக்க HCl, பெப்சின், ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான இறைப்பை சுரப்பிகள் வந்து சுரப்புகள் அங்கே சுரக்கப்படுகிறது. சரியா? ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கலர்லெஸ், அதில் எந்த கலருமே இல்லை, கலர்லெஸ். அண்ட் இட் கண்டைன்ஸ் HCl, பெப்சின் அண்டு ரெனின். சரியா? ஸோ இங்கே HCl எதுக்கு பயன்படுது? இப்போ சப்போஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம், ஐ மீன் பாக்டீரியாவாக இருக்கலாம்,
அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வேற ஏதாவது புரோட்டோசோம்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்காக கான்சென்ட்ரேட்டடு HCl ஆர் செக்ரீட்டட் ஃப்ரம் தி கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல கான்சென்ட்ரேட்டட் அங்கதான் மிக முக்கியமான வார்த்தை அது. கான்சென்ட்ரேட்னா அடர்த்தி அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆனது சுரக்கப்படுகிறது. அது வந்து எதுக்கு சுரக்குதுனாக்க பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக சுரக்கப்படுகிறது. சரியா, அடுத்து இந்த பெப்சின்ட்ரேனோட வேலை என்ன அப்படின்னாக்க அந்த உணவுல வந்து இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெப்சின்ட்ரேனின்ஸ் ஆர் செக்ரீட்டட் ஃப்ரம் த கேஸ்ட்ரிக் ஜூஸ். சரியா, சரி. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஸ்டொமக் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொன்ன உணவை, அந்த அரைக்கப்பட்ட உணவு வந்து போலஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இங்க ஸ்டொமக் உள்ள வந்த உடனே இந்த போலஸ் மறுபடியும் என்ன இருக்கும், பெப்சின் ரெனின் இதெல்லாம் சேர்ந்து மறுபடியும் சில லிக்யூடா மாறி இருக்கும். அந்த உணவுக்கு பேர் செமி சாலிட் டைஜஸ்டட் ஃபுட் ஆர் கால்ட் ஆஸ் கைம். கைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இங்க கைம் அப்படிங்கிறது செமி சாலிட் ஆர் செமி டைஜஸ்டட் ஃபுட், பகுதி செரிக்கப்பட்ட உணவு, அந்த உணவு நம்ம கைம்னு சொல்றோம். சோ ஃபுட்டோட ஃபுட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டைஜஸ்டிவ் ட்ராக்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த பேர்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து போலஸ், அடுத்து வந்து கைம். சரியா, சரி. இப்ப கைம் வந்து பாத்தீங்கன்னாக்க கைம் அப்படிங்கும்போது செமி டைஜஸ்டட் ஃபுட் ஆயிருச்சு. இனி இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எங்க அப்படியே வந்து ஸ்மால் இன்டஸ்டைன் போகும். அடுத்த பகுதி என்னது, ஸ்டொமக்கோட அடுத்த பகுதி ஸ்மால் இன்டஸ்டைன். ஸ்மால் இன்டஸ்டைன்குள்ள அப்படியே நுழைய ஆரம்பிக்கும். பைலோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உணவானது, அதாவது கைம் ஃபுட்டானது அப்படியே உள்ள நுழைய ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ஸ்மால் இண்டஸ்டைனுடைய துவக்க பகுதி. சரியா, சோ ஸ்மால் இண்டஸ்டைன், ஸ்மால் இண்டஸ்டைனோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 5 to 7 meters இன் லென்த், 5 to 7 meters வரைக்கும் இதனுடைய லென்த் இருக்கு. சோ அது மட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மால் இண்டஸ்டைன் வந்து நம்ம மூணு கேட்டகரியா, மூணு பகுதியா பிரிக்கிறோம். டியோடினம், ஜெஜுனம், இலியம். டியோடினம், ஜெஜுனம், இலியம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதியா பிரிக்கிறோம். சோ ஸ்மால் இண்டஸ்டைன், சிறுகுடல். இந்த சிறுகுடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா லென்த் 5 to 7 meters வரைக்கும் இருக்கு. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இட்ஸ் 6 meters இன் லென்த் ஆர் 6.5 meters இன் லென்த். இத மூணு பகுதியா பிரிக்கிறோம், ஒன்னு டியோடினம், ஜெஜுனம், இலியம். சரியா சார். இப்ப டியோடினம் அப்படிங்கிறது அந்த ஸ்டொமக் சேம்பருக்கு அடுத்தது, அதாவது பாத்தீங்கன்னாக்க இறைப்பைக்கு அடுத்ததா இருந்து ஒரு சி டைப்ல ஒரு சி ஷேப்டு கர்வ் டியூப், அந்த டியூபுக்கு பேரு தான் நம்ம என்ன சொன்னாக்க டியோடினம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, அந்த டியோடினம், அந்த டியோடினம் பகுதியில தான் யார் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வருகிறது. இதுல டியோடினம் அந்த ஷீ டியூப்ல ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பாத்தீங்க அப்படின்னாக்கா டியோடினம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷீ ஷேப். அண்ட் அடுத்த பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த சி ஷேப்டுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த குழல் அந்த டியூபுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெஜுனம் அப்படின்னு பேரு. ஜெஜுனம்ல என்னென்ன என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லிப்பேஸ், ஃப்ரக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் வந்து இங்க செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெஜுனம் ஏரியாவில். சரியா, சரி. அடுத்தது ஜெஜுனம் தாண்டின உடனே அடுத்த பார்ட் என்னது, ஸ்மால் இண்டஸ்டைனோட கடைசி பகுதி இட் இஸ் அ இலியம். டியோடினோ அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் போர்ஷன், அந்த சி ஷேப் தான். ஜெஜுனோ அப்படிங்கிறது ஒரு நார்மல் போர்ஷன். இலியம் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன். தட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்டைன். சரியா, ஸோ இந்த பகுதியில் இருந்து அடுத்தது லார்ஜ் இண்டஸ்டைன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இலியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய நியர்லி 4 million ஆஃப் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். தட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் கால்டு வில்லை. சரியா, வில்லி ஆர் வில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நியர்லி 1 millimeter இன் லென்த். ஒரு மில்லிமீட்டர் இருக்கும் ஒவ்வொரு வில்லையும். எதுல இருக்குது அப்படின்னாக்க அந்த இலியம்ல, இலியம் டியூபுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சிகள் மாதிரி அப்படி மேலே எங்கேயும் அசைஞ்சிட்டு இருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னாக்க இட் அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்டைன். அங்கிருந்து வந்த டைஜஸ்டட் செமி டைஜஸ்டட் ஃபுட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அது முழுசா கிட்டத்தட்ட முழுசா செரிமானம் அடைஞ்சிருக்கும். அந்த செரிமானம் அடைந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உட்கிரகிப்பதற்கு உறிஞ்சறதுக்கு காரணமாக அமையிறது யாருனாக்க இந்த வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி மேல லிவர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அடிப்பகுதியில் போய் இருக்கும். அதை நம்ம கால் பிளாடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ லிவர் அப்படின்னு பார்க்கும்போது கல்லீரல், கல்லீரல் பார்த்தீங்கன்னாக்க பொறுத்த வரைக்கும் அல்லது ஈரல்னு சொல்லுவோம். ஸோ ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு,
இரண்டு கதுப்புகளை உடையது. பைலோப்டு மஸ்குலார் ஆர்கன், இரண்டு கதுப்புகளை உடைய உறுப்பு. அதில் ஒரு கதுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு லோப் வந்து பெருசாகவும் இன்னொரு லோப் வந்து சின்னதாகவும் இருக்கு. சரியா? கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இஸ் ப்ரௌன் இன் கலர். ஸோ இந்த இயர்களுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பச்சை கலரில் கிரீன் கலரில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கால் பிளாடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கால் பிளாடருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் பைல்ஸ், அதாவது இங்கே செக்ரீட் ஆகிற லிவர்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த கால் பிளாடர், கால் பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னாக்க கால் பிளாடரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டஸ்ட்பின் கூட சொல்லலாம். இதில் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ரெண்டு டஸ்ட்பின் இருக்குது, எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டஸ்ட்பின் வந்து கால் பிளாடர், ரெண்டாவது டஸ்ட்பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் இன்டஸ்டைனோ லார்ஜ் இன்டஸ்டைனோ சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெஸ்டிஜியல் ஆர்கன், தட் இஸ் அப்பண்டிக்ஸ். அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், குப்பத்தொட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கால் பிளாடர் அப்படிங்கிறது டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் பைல்ஸ், பைலோட டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் அது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பைலில் என்னென்ன இருக்குது, லிவர் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த செக்ரீசன் பைல், அந்த பைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இரண்டு விதமான பண்புகள் காணப்படுது, ஒன்று பைல் சால்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பைல் பிக்மெண்ட்ஸ், பைல் சால்ட் அண்டு பைல் பிக்மெண்ட்ஸ். ஸோ பைல் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சோடியம் கிளைகோவேட் அண்டு சோடியம் டாரா கிளைகோவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சால்ட்டை செக்ரீட் பண்ணியிருக்கும், சோடியம் கிளைகோவேட் இன்னொன்று சோடியம் டாரா கிளைகோவேட். ஏற்கனவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு, இங்க என்ன இது சோடியம் கிளைகோவேட் இருக்குது, எண்ணெய் அங்கே ஹெச்சிஎல் வருது, அப்போ வந்து என்ஏசிஎல் அது மாறும். ஸோ சோடியம் கிளைகோவேட் அண்டு சோடியம் டாரா கிளைகோவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்ம சாரி சால்ட்டையும் பிலிருபின் அண்டு பிலி விருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட்ஸையும் இது செக்ரீட் பண்ணுது. எது செக்ரீட் பண்ணுது? லிவர். லிவரில் பைல் அப்படிங்கிற செக்ரீசன் வருது, அந்த செக்ரீசனில் என்னென்ன இருக்குன்னாக்க பைல் சால்ட் இருக்கு, பைல் பிக்மெண்ட் இருக்கு. பைல் சால்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சோடியம் கிளைகோவேட் அண்டு சோடியம் டாரா கிளைகோவேட். பைல் பிக்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலிருபின் அண்டு பிலி விருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அதை எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கிருந்து வந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஃபேட், ஃபேட்கான கொழுப்புகள் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஃபேட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு சிம்பிளர் மாலிகுல்ஸ், சிம்பிளராக வந்து உடச்சு சின்ன சின்ன ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போய் அடிபோஸ் டிஷ்யூஸில் அங்கிருந்து செக்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்க எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ அடுத்து யார் பார்க்கணும், அந்த சி டைப் டியூப்ல இருக்கக்கூடிய இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் பேங்க்ரியாஸ் அப்படின்னு பேர், அதான் இங்க நம்ம சொல்றோம் பேங்க்ரியாஸ். இட் இஸ் அ லீஃப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆர்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் காணப்படுகிறது. ரெண்டு டைப் ஆஃப் கிளான்ஸ் இருக்கு டைஜஸ்டிவ் கிளான்ஸ்ல, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எண்டோக்ரைன் கிளான் நாளம் இல்லா சுரப்பிகள், இன்னொன்று எக்ஸோக்ரைன் கிளான் நாளம் உள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாளம் உள்ள சுரப்பிகள், நாளம்னா என்னது டியூப், டக்ட்லஸ் ஆர் டக்ட். சரியா? ஸோ அதில் இந்த பேங்க்ரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இட் ஆக்ட் ஆஸ் அ போத் எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன், நாளம் உள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. சரியா? சரி, இப்போ சாதாரண அந்த லீஃப்ல இருக்க மொத்த பகுதி எடுத்துக்கிட்டீங்க தட் இஸ் பேங்க்ரியாஸ். Pancreas secretes pancreatic juices. That pancreatic juices contains number of enzymes. Pancreatic juices la sadharanama pathinga appadinaaka neriya adu secrete pannudhu, adula neriya enzymes irukku, pepsin, pepsin, renin andha mari irukkudiya enzymes adliye kaanapadudhu. Adhe pancreas ku ulla இருக்கக்கூடிய அந்த திராட்சை கொத்துகள் மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், லாங்கர் ஹார்ன் திட்டுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்கர் ஹார்ன்ஸ், ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க தட் செக்ரீட்ஸ் ஆர் தட் ஆக்ட் ஆஸ் எக்ஸோக்ரைன் கிளான் சாரி எண்டோக்ரைன் கிளான். அந்த ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ் வந்து என்னவா செயல்படுது, நாளம் இல்லா சுரப்பியா செயல்படுது. அது செக்ரீட் பண்றது ஆல்பா அண்ட் பீட்டா செல்ஸ், ஆல்பாங்கிற செல்ஸையும் பீட்டாங்கிற செல்ஸையும் யார் செக்ரீட் பண்றா, ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ் பகுதி செக்ரீட் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்பா செல்ஸ் செக்ரீட்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் செக்ரீட்ஸ் இன்சுலின். சரியா?
இப்போ இங்கே வேலை தெரிஞ்சிச்சு என்னன்னு, நமக்கு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, சக்கரை நோய் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களா. அதுக்கு காரணம் என்ன, அந்த பீட்டா செல் சரியான அளவில் எதை செக்ரீட் பண்ணல, இன்சுலின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணலை. செக்ரீட் பண்ணாதனால தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷனை இங்கே கொடுக்குறோம் சரியா. ஸோ அப்போ இங்கே இந்த பேங்க்ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் டூ டைப் ஆஃப் செல்ஸை செக்ரீட் பண்ணுது, ஒன்று ஆல்ஃபா செல் இன்னொன்று பீட்டா செல். ஆல்ஃபா செல் செக்ரீட்ஸ் குளுக்ககான், பீட்டா செல் செக்ரீட்ஸ் இன்சுலின். கிளியர் ரைட். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிச்சிருக்கோம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் மூணு பகுதி, டியோடினம், ஜெஜுனம், இலியம். டியோடினம்ங்கிறது சி டைப் டியூப்னு பார்த்தோம். இந்த டியோடினம் பகுதியில் தான் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் இருக்குது. பேங்க்ரியாட்டிக் டக்ட் மேலே போய் எங்கே போகுது அப்படின்னாக்கா லிவரில் ஜாயின்டாக இருக்குது, கால் பிளாடர் இருக்குது. அப்போ லிவரையும் பார்த்தாச்சு, பேங்க்ரியாஸையும் பார்த்தாச்சு. இனி அடுத்ததாக இருக்கக்கூடியது லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். ஸோ இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ நியர்லி 1.5 meter இன் லென்த், 1.5 meter வந்து இதனுடைய லென்த் இருக்குது. ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனையும் நம்ம மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம், மூணு பகுதியாக பிரிக்கிறோம். சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். சீக்கம், கோலன், ரெக்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக பிரிக்கிறோம் சரியா. சரி, இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் சந்திக்கக்கூடிய பகுதி, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஸ்டார்டிங் ஏரியா, தட் இஸ் கால்டு சீக்கம் சரியா. அந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு விரல் விரல் நீளத்தில் ஒரு சின்ன வேர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் காணப்படுகிறது. வேர்மி ஃபார்ம்னா ஒரு புழு மாதிரியான ஒரு அமைப்பு. பார்த்தீங்கன்னாக்க அந்த அப்பண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்பண்டிக்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி வந்து ஒரு கொக்கி மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு புழு மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ தட் இஸ் வேர்மி ஃபார்ம். வேர்ம்ஸ்னானது புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வேர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, இட்ஸ் அ ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன்லெஸ் ஆர்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது இட்ஸ் அ செகண்ட் டஸ்ட்பின் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் டஸ்ட்பின் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொன்னேன். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒட்டுக்குடல் வந்துருச்சு, ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன், அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் என்ன, குடல் வந்து ரெண்டும் போய் ஒன்னோட ஒட்டிகிட்டு இருக்கிறதா, அங்கே போய் கம் போட்டு ஒட்டுறாங்க, அதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் ஃபுட்ஸ், அதாவது அன்வான்ட் ஃபுட்ஸ்னானது, இப்போ ஹோட்டல் சைட்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆயிலி ஃபுட்ஸ் சரியா, அந்த மாதிரி ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்குள்ளே போகும்போது, கெமிக்கல்ஸ் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உள்ளே போகும்போது ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்டாக உடையும். அப்படி உடையாமல் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளே போச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அல்லது வெளியேடுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போது முதல் காரணமாக வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் சாப்பாட்டை உள்ளே போட்டீங்க, உள்ளே போயிடுச்சு, வேறு வழியே கிடையாது, இங்கே எங்கேயும் எங்கேயுமே டஸ்ட்பின் கிடையாது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமும் கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், பார்த்துட்டு முயற்சி பண்ணி கொஞ்சமாக கொண்டு போய் கால் பிளாடரில் சேர்த்து வைக்கலாமா அதை அப்படின்னு பார்க்கும் சரியா. கால் பிளாடரில் சேர்த்து வைக்க முடியல, அது இடம் கொடுக்கல அப்படின்னா கால் பிளாடர்லேருந்து மறுபடியும் என்ன ஆகிடும், அடுத்த பகுதிக்கு பிடிங்கி விட்ரும். பொண்ணு என்ன ஆகும், இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் சந்திக்கக்கூடிய பகுதியில் யார் இருக்கிறா, அப்பண்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் அது போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சு, அதிகமாக ஸ்டோர் ஆக அந்த வேர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே இழுத்துட்டு வர ஆரம்பிக்கும். அப்படி இழுத்துட்டு வரும்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குடல் வந்து இப்படி இப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த மேலில் வந்த அப்பண்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்க, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த குடலை போய் இப்படி லேசாக இப்படி குத்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படி குத்து ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க வயிற்று வலி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் நம்ம ஒட்டுக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம், உடனே போய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு அது அப்பண்டிக்ஸை டோட்டலாக வெட்டி எறிஞ்சிருவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்பண்டிக்ஸோட அந்த குரோத் ரேட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்தா அந்த குரோத் ரேட்டை மட்டும் கட் பண்ணி விட்டு மீதியை அப்படியே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வேர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த சீக்கம் ஏரியா ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் சரியா. அடுத்தது கோலன் போகிறோம். கோலன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து த்ரீ கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கோலனை மூணு பகுதியாக பிரிக்கலாம், ஒன்று அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன் அப்படின்ட்டு. கோலன் அப்படிங்கிறது இட் இஸ் அ டியூபு. இந்த டியூப் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அசெண்டிங் கோலன், அசெண்டிங் கோலன்னா இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த டியூபை வந்து நம்ம அசெண்டிங் கோலன் அப்படிங்கிறோம். சீக்கம்லேருந்து வரக்கூடிய, சீக்கம்லேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய டியூபை அசெண்டிங் கோலனுங்கிறோம். அதுவே கிடைமட்டமாக இப்படி கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய கீழையும் இப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த டியூபை வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் கோலன், கிடைமட்டமாக இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ் கோலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது கீழேருந்து இப்படி மேலே போகுது. இப்போ அந்த டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நார்மலாக இப்படி வந்து இப்படி இப்படி கீழே வந்து
டிரான்ஸ்வர்ஸா போய் மறுபடியும் மேல போய் இப்படி வந்து அப்புறமா இப்படி வந்து ஆனஸ்குள்ள வரும். சோ அப்ப கீழ் நோக்கி வர்றது அசெண்டிங், கிடைமட்டமா இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ், மேல் நோக்கி போறது டிசெண்டிங். இப்போ ஆல்பாபெட்ல வந்து பாத்தீங்கன்னா A to Z எழுதினா அது அசெண்டிங், அதே வந்து Z to A எழுதினா அது டிசெண்டிங், தட் இஸ் அசெண்டிங் டிரான்ஸ்வர்ஸ் டிசெண்டிங் கோலன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ கோலன் பொறுத்த வரைக்கும் மூணு பகுதி. அடுத்தது என்னது லாஸ்ட், அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட லாஸ்ட் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரெக்டம். இட் இஸ் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இண்டஸ்ட்ரி. லார்ஜ் இண்டஸ்ட்ரியினுடைய எஞ்சி இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் எங்க போகுது அப்படின்னாக்க இந்த ரெக்டம் டியூப் வழியா தான் வர ஆரம்பிக்குது, ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. சரியா? ஸோ இவ்வளவுதான் நம்ம லார்ஜ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆனஸ் இருக்கிறதுலயே கடைசி பகுதி, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய கடைசி பகுதி ஆனஸ், தட் இஸ் மலத்துவாரம் அல்லது மலப்புழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன ஆகுது, ரெக்டம்ல இருந்து வந்த கழிவுகளானது ஆனஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது, தட் இஸ் டிஃபேசியேஷன் ஆர் ஈஜெசன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன். ஸோ இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கும்போது டயக்ராம்ஸ் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் பாரு, பேங்க்ரியாஸ் அண்ட் லிவர் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதையும் கொஞ்சம் பாரு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கும்போது எப்பவுமே நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டியது ரெண்டு டைப்பு, ஒன்று வந்து அலிமெண்டரி கேனல், இன்னொன்று வந்து டைஜஸ்டிவ் கிளாண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு என்னென்ன ப்ராசஸில் நடக்குது அப்படின்னாக்க இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், ஈஜெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு ப்ராசஸில் நடக்குதுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அலிமெண்டரி கேனலை பொறுத்த வரைக்கும் மவுத் டு ஆனஸ், மவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மவுத்தில் மூன்று பகுதிகள் இருக்குது, மூணு உறுப்புகள் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீத்து, சலைவரி கிளாண்டு, டங்க். அடுத்தது போனோம்னாக்க பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து ஃபேரிங்ஸு, ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸ்க்கு அடுத்தது ஸ்டொமக். சரியா? ஸ்டொமக் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்மால் இண்டஸ்டைன். ஸ்மால் இண்டஸ்டைனை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து டியோடினம், ஜெஜினம், இலியம். இந்த டியோடினம் ரீஜனில் தான் வந்து யார் இருக்காங்கன்னாக்கா பேங்க்ரியாஸ் இருக்குது, அதனுடைய மேல் பகுதியில் லிவர் இருக்குது. சரியா? லார்ஜ் இண்டஸ்ட்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதையும் மூணு பகுதியாக பிரிக்கிறோம், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சீக்கம், கோலன் அண்டு ரெக்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஸோ கடைசி பகுதி ஆனஸ். சரியா? ஸோ இந்த வகையில் தான் உணவானது வாயிலிருந்து மழப்பிழை வழியாக வெளியேற்றப்படுது. செரிக்கப்பட்ட உணவானது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டு அதிலிருந்து என்ன ஆகுது, கழிவுகள் ஆனஸ் வழியாக வெளியேற்றப்படுகிறது. சரியா? சார், நீ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் என்னது, நம்மளுடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.